முடிச்சதுக்கப்புறம் அதுவும் விதவிதமான காய்கறி விதவிதமான ஐட்டங்கள்லாம் இன்றைக்கி பண்ணியிருக்கு சிரார்த்தத்துக்காக எல்லாத்தையும் சமைச்சுட்டா உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக யார் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் உடனே என்ன பண்ணலான்னா எல்லா பாத்திரத்தையும் அலம்பிட்டு மறுபடியும் சமையல் ஆரம்பி ஸ்நானம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு மறுபடியும் அவன் சமையல் பண்ணி அதை ஆர ஆரம்பித்தாள் உடனே வந்திருந்த பிராமணாளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் சிரார்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எப்போ நீர் ஒரு சிரார்த்தத்துக்காக பண்ணினதை இவனுக்கு போட்டுட்டு அப்போவே தீட்டு ஆகிடுச்சு அதனால் சிரார்தம் பண்ணக்கூடாது இந்த தீட்டு போகணுன்னா நீர் போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து தான் காசியில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் அப்புறம் தான் அடுத்த வருஷம் தான் இந்த ஸ்னா இந்த இது சிரார்தம் பண்ண முடியும்ட்டான் இப்போ என்ன சொல்கிறீருன்னு கேட்டார் வேறு வேறு ஒன்றும் இல்லை கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வாய் வாய் அதை ஒன்று தான் வந்தது அப்படின்ட்டு கங்கையில் தானே ஸ்நானம் பண்ணணும் சரி கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு நான் காட்சிக்கு எதுக்காக போனோன்னு கேட்டார் வேறு இவருக்கு ஆச்சரியம் என்னடா காட்சிக்கு போகாமல் எப்படி கங்கையில் ஸ்நானம் பண்ண முடியும் என்ன திருவிச்சநல்லூரில் ஏது கங்கை சரி இங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணலாமான்னு அண்ணார் எங்கே வந்தாலும் பண்ணிக்கலாம் தாராளமாக ஒத்துக்கிறோம்ன்னார் உடனே கங்காஷ்டகம் பாடினார் திருவிசநல்லூரில் இன்றைக்கும் கூட அந்த காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஜனங்களுக்காக பார்த்து கிணத்துலேருந்து கங்கை நீர் பெருக்கெடுத்து வெளியில் ஓடிச்சு பெருக்கெடுத்து கங்கை வான்னு சொன்னார் கங்கை வந்துட்டா கங்கை எப்படி கங்கை வந்ததுங்கிறதுக்கு எப்படி தெரியும் காசியில் என்னெல்லாம் முதக்கும் காசியில் என்னெல்லாம் முதக்கும் அந்த புஷ்பங்கள் தீபங்கள் ஏற்றி அப்படியே வருமே அதையெல்லாம் வருது காசிக்கு போனவர்கள் எல்லாருமே தேவி தான் வந்திருக்கிறாங்கிறது சாட்சாத் அப்படியே உணர்ந்தார்கள் இந்த கங்கை எப்போ வந்துட்டாலோ அதுக்கப்புறம் என்ன எந்த பிராமணம் வந்து அதுக்கப்புறம் இவர் சொன்னார் எந்த பிராமணம் எந்தமேலும் ஏற்றுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு பெரிய நம்பி வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியன் மாரணியர் நம்பி ரொம்ப தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு எல்லா சுற்றுர்ச்சையும் பெரிய நம்பிகள் தான் பண்ணினார் பிராமணர் கிறப்பால் பிராமணர் எல்லாம் பக்கத்தில் இருந்து எல்லாம் பண்ணினார் அப்புறம் செத்துப்பட்டான் அவன் அந்த வியாதியிலேயே செத்து போனோன்னா அவனுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை உறவுகாரெல்லாம் இல்லை அதனால் இவன் என்ன பண்ணான்னா இவரே கொண்டு போய் பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார் பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார் அக்ராரத்துக்கூட நுழையக்கூடாதுன்ட்டார் பெரிய நம்பிகளை அக்ரஹாரத்திற்குள் நுழையக்கூடாது என்று கட்டுப்பாடு செய்து அவருடைய வீட்டை சுற்றி முள்வேலி போட்டார்கள் முள்வேலி போட்டார்கள் யாரும் அவருக்கு தயிர் விற்கக்கூடாது பால் விற்கக்கூடாது எதுவுமே விற்கக்கூடாதுன்னு சமுதாயம் தடை போட்டது அப்போ பெரிய நம்பிகள் அதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தார் பசி பட்டினி அதோடு இருந்தார் ராமானுஜர் பார்த்தார் என்ன பண்ணுறதுன்னு புரியல அவருக்கு ராமானுஜர் தான் ஆச்சாரியரங்க ஆனால் ராமானுஜரே இந்த சமுதாய கட்டுப்பாட்டை எப்படி மீற முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருநாடிட்டு இருந்தார் அப்போ இவருடைய பொண்ணு அத்துழாய் முடிவு பண்ணி நான் பெரிய நம்பியினுடைய பொண்ணு அத்துழாய் இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு நான் பெருமாள்ட்டே கேட்கறேன்னாவ பெருமாள் கேட்குறேன் அப்படின்னா அன்றைக்கி பெருமாள் இன்னைக்கு கருடோற்சவம் அதனால் வாத்து வாசல் வழியில் நின்று இப்போ எப்போவுமே பார்த்து வாசலில் பெருமாள் அங்கே சேவை சாதிப்பார் அன்றைக்கின்னு பார்த்து இந்த முள் வேலையெல்லாம் போட்டு வச்சதுனால இவர் இருக்கிற தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு அப்படியே கொண்டு போயிட்டான் அவன் பெருமாளை அந்த பக்கமாக கொண்டு போகிறதுக்காக இந்த அத்துழாய் எங்கேருந்து வந்தா நிறுத்துந்தான் நிறுத்துந்தான் பெருமாளே நீர் உண்மையிலேயே என்னுடைய அப்பா செஞ்சது தப்புன்னு நினச்சிருந்தாக்க இப்படியே போம் அப்படி இல்லை அவர் செஞ்சது சரிதான் நினச்சா அவர் வீட்டு ரூட்டு வழியாவா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நில்லு அப்படின்னு கேட்டா அவள் எந்த ரூட்டில் போகலான்னு முடிவு பண்ணினார்களோ அதில் சிரிபாதம் தாங்கிகள் எவ்வளவு முயன்றும் பெருமாளை அசைக்க முடியல பெருமாளை அசைக்க முடியல அப்போ பெருமாளுக்கு நீர் கூட்டின் பாதையில பாதையில் விருப்பம் இல்லை எங்கள் அப்பாவினுடைய வீட்டுக்கு வாசலுக்கு கூட்டிகிட்டு வரோம் வராரா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னா சிறிபாதம் தாங்கிகள் சரின்னு சொல்லிவிட்டு பெருமாளை இப்படி திருப்பினா பெருமாள் ஈஸியாக வந்துட்டார் நேரடியாக பெரிய நம்பி வீட்டு வாசலில் வந்து முள்வேலி அகற்றி விட்டு அவரிடத்துல அபராதம் கேட்டு அதுக்கப்புறம் சமாபனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இது பண்ணா எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் எப்பேற்பட்ட சமாச்சாரங்கள் நம்ம தேசத்தில் நடந்திருக்கு அதனால ஆச்சாரியன் உடனே ராமானுஜர் சொன்னார் நீர் செய்தது சரிதான் என்பது இப்பொழுதாவது சமுதாயம் ஒப்புக்கொள்ளும் நான் அதற்காகத்தான் வாயை திறக்காமல் இருந்தேன் ஆகவே நான் சொல்லுவதை விட அதை தெய்வமே சொல்ல வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன் அப்போ அத்துழா என்ன கேட்டால் தெரியுமா அந்த பிரம்மணாலெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா ஏயா ராமாயணத்தில் ஜடாயுவுக்கு அன்னைக்கு அந்திம சம்ஸ்காரத்தை செய்தார்னு சொல்றது மட்டும் பெருமையாக புராணமாக பாடுற அதை பெருமையாக சொல்லிக்கிற ஆனால் அந்த ராமன் அந்த ஜடாயுவுக்கு பிரேத சம்ஸ்காரம் செஞ்சால் அது உயர்ந்தது ஆனால் எங்கள் அப்பா ஒரு மனிதருக்கு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவருக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணினா அது தப்பா அது ரைட்டு இது தப்பாக சொல்லும் அப்படின்னு அதனால அதுக்கப்புறம் பதில் இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா சமயம் எப்பொழுதுமே நம்மை சரியான பாதையில் தான் வழிநடத்தி செல்கிறது சமுதாய திமிர் தான் நம்மை அந்த பாதையில் செல்ல விடாமல் தடுக்கிறது அதனால் இதை நம்ம மனசில் வச்சுப்போம் இது நடந்தது அதுக்கப்புறம் காசியில் இருந்து அவர் தன்னுடைய எல்லாம் முடித்து கொள்ளுகிற காலகட்டத்தில் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதி முடித்தார் இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ வியாசர் வரணும் இது பத்ரிநாத்தில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரி ஆசிரமத்தில் தான் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய சில நூல்கள் இருக்குன்றன இது காசியில் தான் நடந்தது என்று சொல்லக்கூடிய நூல்களும் இருக்கின்றன நான் எழுதியிருக்கிறது காசியில் தான் நடந்தது இது காசிலேயே நடந்த சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருடைய நூலை அப்ரூவ் பண்ணுறதுக்கு வியாசர் வந்தார் வியாசர் வந்தார் அப்போ வியாசர் வந்த உடனே தான் வந்திருக்கிறார்னு தெரியாது வியாசர் தான் வந்துரு யாரோ ஒரு வயசான பெரியவர் அவர் வெற்ற ஆயிரம் கேள்வி கேட்டார் சங்கரர் பதில் சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பத்மபாதர் பக்கத்தில் இருந்தார் இந்த விவாதத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தார் வந்தவர் வியாசராக தான் இருக்கணும்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு வந்திருக்கிறவர் சாதாரண ஒரு ஓல்டு மேன் அல்ல வியாசாச்சாரியாலே தான் வந்திருக்கிறார் சங்கரரை கேள்வி கேட்டு அவருடைய ஆய்வு திறமையை சோதிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார் சங்கரகா சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கரகா அகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் சாட்சாத் நாராயணன் வியாசர் பகவான் விஷ்ணு தானே வியாசன் ஆகவே விஷ்ணு வேற வியாசர் வேறே இல்லையே அதனால் அந்த வியாசர் நீ தான் புரிஞ்சு போச்சு சங்கரன் அந்த சங்கரன் தான் ஆகவே அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி இருக்கிற ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஆர்கியூ இருக்கல இப்போ நான் ஒரு சாதாரண தொண்டன் என்ன செய்வது அப்படின்ன அதுக்கப்புறம் வியாசர் தான் யார் என்பதை காட்டினார் சங்கரர் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார் அது ரொம்ப நீ எழுதியிருக்கிற பாஷ்யம் எனக்கு மனதுக்கு உகந்ததாக இருக்கிறது இட் ஹேஸ் மை அப்ரூவல் அப்படின்னு அவர் சொன்னார் இப்பெல்லாம் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அதை யாராவது ஒருத்தர் கைட் வெயில்னு வைக்கிறா அவர் தான் அப்ரூவ் பண்ணணுங்கிறாங்க அதுக்கப்புறம் தானே இவர் என்டைட்டில் ஃபர் தக்டர் அந்த மாதிரி இது ஒரு கமெண்ட்ரிக்கு அப்ரூவலுக்கு அந்த ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆள் அவர் சொல்லதுக்கப்புறம் தான் அது அக்செப்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னார் சரின்ட்டார் அவர் அதுக்கப்புறம் இவர் சொன்னார் இன்னையோட உன் வயசு பதினாறு பூர்த்தி ஆகிடுச்சு ஆனால் பதினாறோடு உன் வேலை முடியலன்னார் உன் வேலை அதோட முடியல இனிமேல் தான் உன்னோடைய வேலை ஆரம்பமே நீ இதுவரைக்கும் கமெண்ட்ரி எழுதியிருக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு பாடம் நடத்தி இருக்கிற அது போராது பாரத தேசம் முழுக்க நீ அத்வைத பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிரம்மசூத்திர பாட்சியத்தை பாரத தேசம் முழுக்க பிரச்சாரம் பண்ணணும் அதனால இந்த வேதாந்த பிரச்சாரத்தோடு கூட நீ செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை இருக்கிறது பூர்வ மீமாசகர்கள் ஏற்கனவே கர்மாவனுடைய உயர்வை நிலைநாட்டி விட்டார்கள் ஆனால் அவர்கள் பகவானை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இப்பொழுது அந்த பூர்வ மீமாசகர்களோடு நீ போய் அவர்களோடு வாதம் செய்து அவர்களை பலதாதா பகவான் தான் அப்படிங்கிறத நீ அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் முடியாக செய்ய வேண்டும் ஆகவே எல்லா பூர்வ மீமாம்சகர்களையும் உத்தர மீமாம்சகர்களாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை உத்தர மீமாம்சத்தை வியாசர் கொடுக்குறார் அதை சங்கரர் போய் நிலைநாட்டணும் அப்படின்னார் அதனால சங்கரருடைய வாழ்க்கையில் காசியில் நடந்த சம்பவம்னு பார்த்தேன்னா பிரஸ்தான துறையை பாஷியம் பண்ணினார் பிரஸ்தான என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு பிரஸ்தான துறையன்னா என்னன்னு தெரியாது வேதாந்தத்தினுடைய அடிப்படை நூல்களுக்கு பிரஸ்தான திரையம்னு பேர் வேதாந்தா ஹேஸ் காட் த்ரீ பேசிக் டெக்ஸ்ட் ஒன்று பேர் உபனிஷத் ஒன்று பேர் பகவத்கீதை ஒன்றுக்கு பேர் பிரம்மசூத்திரம் இந்த தேசத்தினுடைய எல்லா வேதாந்த ஆச்சாரியர்களும் இந்த மூணுக்கும் கமெண்ட்ரி எழுதாமல் இருந்ததே கிடையாது மத்வாச்சாரியார் கமெண்ட்ரி இந்த மூணுக்கு இருக்க ராமானுஜருடைய கமெண்ட்ரி இந்த மூணுக்கு இருக்க சங்கரருடைய கமெண்ட்ரி இந்த மூணுக்கு இருக்க இதில் மற்ற ரெண்டு மூணுக்கு இல்லையோ என்னமோ நம்ம ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இந்த தேசத்தை ஃப்ரீடத்தை நோக்கி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த நம்முடைய தலைவர்களில் இரண்டு மூன்று பேர் முக்கியமானவர்கள் ஒருத்தர் லோகமானிய பாலகங்காதர திலகர் இன்னொன்று மகாத்மா காந்தியடிகள் மூணாவது வினோபா பாவே இந்த மூன்று பேருமே இந்த பகவத்கீதைக்கு தே ஹாவ் கிவன் இன்டர்பிரேஷன் ஆஸ் ஷங்கரா ஆஸ் ராமானுஜா ஆஸ் மத்வாச்சாரியா ஒன்லி ரீஇன்டர்பிரட்டிங் இட் டு ஃபிட் இன் ஃபார் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மகாத்மா காந்தியினுடைய விரிவுரை ஃபுல்லாக அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அது உபயோகப்படணும் அந்த அளவுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணும்படியாக முடியாத பகவத் இன்டர்பிரேட் பண்ணார் லோகமானிய பால கங்காதர தரத்திரல் கீதா ரகசியம் அப்படின்னு சொல்லி அதையே தான் பண்ணினார் வினோபாபாவை இதையே தான் பண்ணினார் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தேசத்தினுடைய மிக முக்கியமான நூல்கள் இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் எல்லா சம்பிரதாயத்துக்கும் இதுக்கு இருக்குது இது வேதாந்தபரமானது சைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுவும் நமக்கு தெரியணும் இதை போய் யாராவது போய் பகவத்கீதை இந்துக்களுக்கு பொதுவான நூல் அப்படின்னு நீங்க போய் தர்மபுர ஆதீனத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு சொன்னேன் என்னைய பைத்தியகர்த்தனமா பேசுறியா அப்படின் தர்மியாதீனம் திருவாடுதிரி ஆதீனம் அவர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் சைவ சித்தாந்திகளுக்கு பிரஸ்தான தரைய நூல்கள் அக்செப்டபிள் இல்லை கீதை அக்செப்டபிள் இல்லை உபனிஷத் அக்செப்டபிள் இல்லை ஆகவே பிரம்மசூத்திரம் அக்செப்டபிள் இல்லை ஆகவே பிரஸ்தான எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களை நம்மளும் எது இணைச்சி வச்சிருக்கு அப்படின்னா வேதம் வேறு ஒன்றுமே இல்லை சரி அப்படி வேதாந்திகளுக்கு சித்தாந்திகளுக்கு ரெண்டு பேருக்கும் நடுப்புற எது பாலமாக அமைஞ்சிருக்க வேதம் அது என்னன்னு கேட்டால் வேதத்தினுடைய அந்த ஞான காண்டத்தினுடைய போர்ஷனில் தான் இந்த பிரஸ்தான திரையமெல்லாம் வருது ஆகவே அது மட்டும்தான் அவளுக்கு அக்செப்டபிள் இல்லை ஆனால் கர்மகாண்டம் சம்ஸ்காரங்கள் யாக யாதிகள் கோவில் வழிபாடுகள் பூஜை முறைகள் இது எல்லாமே அக்செப்டபுள் தான் சைவர்கள் நாம் எல்லோரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு நமக்கு காமன் ஸ்கிரிப்சராக இருப்பது இந்த வேதம் அப்படிங்கிறது இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னா நான் குமரல் பட்டரோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும்னு வச்சுருக்கேன் அதாவது பட்டரை இவர் சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அந்த சீனோட முடிச்சுக்கிட்டால் நாளையிலேருந்து மண்டல மிஸ்ரர் அந்த இதோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர் எபிசோடை மட்டும் இன்றைக்கி பார்த்துருவோம் இப்போ காசியில் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ போய் எல்லாரோடையும் வாதம் பண்ணணும்னா மீமாம்சகர்களில் யார் மிக முக்கியமானவர்னு கேட்டார் சங்கரர் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருப்பது குமரேல பட்டார்னு ஒத்தார் அவர் பிரயாகில் இருக்கார் இவர் காசியில் இருந்தார் காசி டு பிரயாக் கிட்டக தான் ஆகவே காசியிலேருந்து பிரயாக் போங்க பிரயாகையில் குமரிலபட்டரை சந்திக்கணும் அவரை போய் நீ கன்வின்ஸ் பண்ணி உன்னுடைய ஃபிலாசபிக்கு அவரை மாற்றிடு அவரை ஏன் மாற்றணும் அப்படின்னா பட்டா அவர்தான் உலகத்திலேயே முத முதல்ல புத்த மதத்தை கருவறுத்தவர் புத்த மதம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பல இன்டலெக்சுவல் சர்க்கிள்ஸில் எடுபடாமல் போனதற்கு காரணம் அவர்தான் அதாவது ரெண்டு விஷயம் மறந்துடக்கூடாது என்றைக்குமே புத்திசமோ ஜெயின மதமோ இன்றைக்கு இருக்கக்கூடிய புறச்சமயங்களைப் போல பாப்புலராக எல்லார் மக்களாலும் பின்பற்றப்பட்டதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது புத்த மதத்தை நாட்டில் எல்லாரும் பின்பற்றவே இல்லை புத்த மதத்தை ஆட்டில் யாரும் பின்பற்றவே இல்லை ஏதோ புத்த மதம்ங்கிறது நாட்டில் பெருவாரியான மக்களால் பின்பற்றப்பட்டதுன்னு இல்லை பட் தஹாவ் அவளுக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தது அதனால் தி டாமினேட்டட் அவ்வளோ தான் ஃபார் பர்டிகுலர் பீரியடு அந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள் ஒரு சில இடத்துல அரசியல் செல்வாக்குன்னு அரசியல் செல்வாக்கினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கூட இந்த தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கிற மதங்கள் போல் பின்படுகின்றன மக்களை பின்பற்றுகிறார்களான்னு பார்த்தா ரொம்ப நெகிழிச்சிபிள் பெர்சன்டேஜ் ஆனால் அவனுக்கு எந்த நாள் நட இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்த்தா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது அதே தான் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் ஒரு காலத்தில் பண்ணிவிட்டு அதனால் அந்த புத்திசத்தை வேறறுப்பதற்காக பல வழிமுறைகள் கையாளப்பட்டன இதெல்லாம் சங்கரருக்கு முன்னாடியே பல பேர் பண்ணிட்டா அதில் ஒருத்தர் பட்டார் அதனால் இந்த பட்டார் சின்ன வயசுலயே இந்த கர்மகாண்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதாவது வேதங்கள் சொல்லுகிற கர்மாவை எல்லாரும் பின்பற்றணும் புத்தர் செஞ்சுட்டு போன ஒரு தப்பு வேதங்கள் செய்ய சொல்லியிருக்கிற கர்மாக்களை யாரும் பின்பற்ற வேண்டாம்னு சொல்லிவிட்டார் வேதங்கள் சொல்லுகிற கர்மாக்களை பின்பற்றியே தீரணும் அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பித்தார் ஜனங்கள் பின்பற்றிக்கிட்டு தான் இருந்தான் இருந்தாலும் கூட அதை ஃபிலாசாபிக்கலாக அதுக்கு ஒரு ரூட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணினார் அதுக்கு பேர் பூர்வ மீமாசம் அப்படின்னு பேர் இந்த மீமாசா அப்படின்னா என்னென்னா நல்ல விஷயத்தை பற்றிய பூஜித விசாரம் அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது மீமாசா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நல்ல விஷயத்தை பற்றிய விசாரணை பூஜித விசாரம் பூஜிதமான வேதத்தை விசாரித்து ஆராய்ந்து அர்த்தத்தை எடுத்து சொல்வதுகின்ற நூலுக்கு பெயர் மீமாம்சா மந்திரங்களுடைய தாத்பரியம் என்ன கர்மாக்களுடைய விவரம் என்ன இதெல்லாம் அதில் வரும் இதை முத முதல்ல இந்த மீமாம்சா அப்படிங்கிறத யார் செஞ்சா அப்படின்னா ஜெய்மினின்னு ஒரு மகரிஷி பண்ணினார் அந்த ஜெய்மினி மகரிஷி சூத்திரங்களாக பண்ணினார் அந்த சூத்திரங்களுக்கு பன்னிரண்டு அத்தியாயங்கள் தான் அந்த பன்னிரெண்டு அத்தியாயங்களும் சகசிர அதிக அதிகரணங்கள் அப்படின்னு ஆயிரம் அதிகரணங்களாக பண்ணினார்கள் அதனால் சகசராதிகரணி அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் இருந்தது இந்த நூலுக்கு ஒருத்தர் பாஷ்யம் பண்ணினார் சபர சுவாமின்னு பேர் சபரர் செய்த பாஷ்யத்திற்கு சாபரம்னு பேர் அந்த சாபர பாஷ்யத்திற்கு வார்த்திகம் பண்ணினவர் தான் குமரிலபட்டர் அவர் பண்ணின அந்த வார்த்திகத்திற்கு பேர் பாட்ட தீபிகை வார்த்திகம்னா ஃபர்தர் கமெண்ட்ரின்னு அர்த்தம் ஏற்கனவே பாஷ்யமே ஒரு கமெண்ட்ரி அதுக்கு இன்னும் கொஞ்சம் வி விசாலமாக கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு பேர் பாட்ட தீபிகை பாட்ட மதம் அப்படின்னே அது பின்பற்றப்பட்டது பலரால் அதுக்கப்புறம் இதிலிருந்தே ஒரு ஆள் வரட்டு சிஷ்யனா இருந்தவன் தனியாக பிரிஞ்சு போய் அதாவது இந்த கருத்தில் எனக்கு இந்த இடத்துல உடன்பாடு இல்லைன்னு சொன்னான் உடனே அவனை ஃபாலோ பண்ணலாம் சில பேர் ஆரம்பிச்சுட்டாங்க அவன் பேர் பிரபாகர் அப்படின்னு பேர் பிரபாகர மதம் பாட்ட மதம் அப்படி என்பதாக இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருந்தன இந்த பூர்வ மீமாசை வேத கர்மாக்கள் பலன் தரும் வேத கர்மாக்களை செய்தால் பலன் உண்டாகும் ஆகவே கர்மாக்களுக்கு பலன் இருக்குது ஆகவே கர்மாவை யாரும் உற்றக்கூடாது இதை தான் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் பலதாதா பகவான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்ல மாட்டார் பகவானுக்கு இந்த ரோலே கிடையாது ஆகவே அந்தந்த கர்மாக்கள் பலன் தருகின்றன அப்படின்னு அணிக்க நான் அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அதனால அப்பேற்பட்ட குமரீல பட்டரை சந்திப்பதற்காக இவர் பிரயாக் போனார் இவர் போய் சேர்ந்து எங்கே குமரிலபட்டர் இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிற போது அவர் துஷாக்னி பிரவேசம் செய்கிறார்னு தகவல் கிடச்சிது அப்படியே ஷாக் ஆகிட்டார் எப்பேற்பட்ட குமரையில் பெற்ற சந்தித்து அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா என்னுடைய பிரச்சாரத்திற்கு ரொம்ப பெரிய ஆள் கிடைச்சிடும் என் வேலை சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் அப்படி சுலபமாக முடியாதபடி இப்படி ஒரு நிலைமை என்ன என்னென்னா துஷாக்கினே பிரவேசம்னாக்கா தான் உட்காந்துருக்கிற இடத்துல அப்படியே இந்த தவிள் இருக்கு இல்லையா அந்த தவிடு அப்படியே உடம்பு முழுக்க போட்டுக்க வேண்டியது உடம்பு அப்படியே தவிட்டுக்குள்ளே உட்காந்துடணும் அதாவது உடம்பு முழுக்க தவிடு இருக்கும் இந்த தவிட்டுக்கு நெருப்பு வச்சுடணும் தவிட்டுக்கு நெருப்பு வச்சிடணும் துஷாக்னி அப்படின்னு பேர் அதுக்கு பேர் நெருப்பு வச்சுட்டா அந்த கவுடு உமி எப்படி கருகும் கொஞ்சம் கொஞ்சமாக கருகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கருகிற போது உங்கள் உடம்பு எப்படி வேதனைப்படும் அந்த வேதனையை அனுபவித்து 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 அனுபவிச்சு சித்திரவதையாயி அதுக்கப்புறம் செத்து போகணும் அதுக்கு பேர் துஷாக்னி பிரவேசம் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டால் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டால் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கதை இது அப்படி இல்லை இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப சஃபரிங்காக இருக்கும் அப்படியே எடுத்து உதறிட்டு போயிடலாமான்னு தோணும் இது செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் பனிஷ்மெண்ட் அவருக்கு தானே தனக்குத்தானே விதித்து கொண்ட தண்டனை எதற்காக இந்த தண்டனையை விதித்து கொண்டார்னு கேட்டார் சங்கரர் வேறு ஒன்றும் இல்லை சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக பிராய்ச்சித்தம்னா என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னார் வேறு ஒன்றும் இல்லை குமரியில் பட்டருக்கு புத்த மதத்தை நிராகரணம் பண்ணணும்னு முடிவு பண்ணினார் அப்போ புத்த மதத்தை நாம் தெரிஞ்சுக்காமல் நிராகரணம் பண்ணக்கூடாது அதனால ஒரு புத்த பிக்ஷுவாகவே நாம் போய் நடித்து அவளுடைய கூட இருந்துட்டேன் அவளுடைய புத்த மதத்தை முழுக்க தெரிஞ்சுன்னு வந்து அதுக்கப்புறம் அதற்கு எதிர்ப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புத்த மதத்தில் சேர்ந்தார் அங்கே வேதங்களை ரொம்ப கண்டித்து பேசுவார்கள் ஆனால் இவர் உண்மையிலேயே வைதிகர் அதனால் இவரால் அந்த அந்த கண்டித்து கண்டனத்தெல்லாம் தாங்க முடியல அதனால் பாடம் நடக்கிற போதே கண்களில் நீர் சொரியும் இவர் அழுதுண்டே தான் கேட்பார் பாடத்தை அப்போ கூட இருக்கிற மற்ற புத்த பிக்ஷுகள் இதை கவனித்தார்கள் அம்மா இந்த ஆள் மட்டும் ஏன் அழறான் அப்படின்னு கேட்டான் தெரியலையண்ணா ஐயோ இது விசாரிக்க இது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு என்னமோ இவன் உண்மையான புத்தனா தெரியல இவன் ஏதோ புற ஃப்ராடு அதனால் நமக்குள்ள வந்துட்டானுங்க அதனால் இவன் வைதிக மதத்தை சந்திரனாக தான் இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் ஆழமாக கண்டுபிடிச்சிட்டானுங்க இவன் வைதிகன்தான் இவன் உண்மையிலேயே புத்த மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிராகரணம் பண்ணுறதுக்காக தான் நம்ம கூட சேர்ந்துருக்கானு அதனால் இவனை கொண்ணுன்னு முடிவு பண்ணாங்க அதான் புத்த மதம் அதாவது இந்த அகிம்சை அதாவது நமக்கு என்ன புரியணும்னா சில மதங்களுக்கெல்லாம் சில அடையாளங்கள் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கருணை அகிம்சை அஹிம்சை அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அதுகளுக்கு அடையாளம் இல்லைங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற போது தானே தெரிஞ்சுக்கணும் அதனால் இவர்கள் முடிவு பண்ணாங்க இந்த ஆளை க்ளோஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்க எப்படி க்ளோஸ் பண்ணலாம் ஏழு மாடி அந்த புத்த விகார் அந்த ஏழாவது மாடிக்கு இன்றைக்கி கா காலம்புரை நம்ம எல்லாரும் போய் எங்கள் சூரிய உதயத்தை பார்க்கலாம் அப்படின்னு இவனை கூட்டின்னு போயிட்டாங்க இவனுக்கு ஒன்றும் விஷயம் புரியல ஏன்னா இவனுக்கு இவாளுடைய சதி எதுவும் தெரியாது அதனால் இவனும் கூடவே போயிட்டான் சின்ன இளைஞனாக இருக்கிற காலத்தில் போன உடனே அப்படியே அந்த பார் இங்கே பார் அப்படின்னு காமிச்சுட்டே போயிட்டு அந்த முயல் மாடி மொட்டை மாடி அதுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல இருக்கும்போது அப்படியே அந்த ஏழாவது மாடியிலிருந்து இவனை தள்ளி விட்டுட்டாங்க திடீர்னு தள்ளி விடுற வரைக்குமே குமரையில் பெற்றிருக்கு தன் தள்ளப்பட போகிறோம் என்பதே தெரியாது திடீர்னு தள்ளி விட்ட தான் தன்னை கொலை பண்ணுறாங்கங்கிற விஷயமே அவருக்கு தெரிஞ்சுது ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன சொல்லிவிட்டாரு வேதங்கள் சத்தியமானால் நான் உயிர் பிழைப்பேன்னு சொல்லி விழுந்துவிட்டார் அப்படியே ஏழாவது மாடியில இருந்து கீழே விழுந்த அவுட்டு தான் ஆள் ஆனால் அப்படியே கீழே விழுந்தவருக்கு ஒன்றுமே ஆகலை ஆனால் கண்ணில் மட்டும் அடி இந்த கண்ணு போயிடுத்து ஒரு பார்வை கண் பார்வை போயிடுத்து அதில் மட்டும் ஒரு அடி இவருக்கு ஆச்சரியம் என்னடா வேதம் சத்தியமானால் நான் பிழைப்பேன் தானே சொன்னேன் அப்படி இருக்கிற போது என் கண்ணில் என் அடி பண்ணோம் நான் பெர்ஃபெக்டாக எழுந்து வந்திருக்கணுமே அப்படின்னு நினச்சேன் உடனடியாகவே அசரேறி சொல்லியது நீ வேதம் உண்மை நான் பிழைப்பேன் அப்படி சொன்ன கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நம்ம நாவுக்கரசர் சொன்னது மறந்துடக்கூடாது கூடாது அவருக்கு டவுட்டே இல்லையா அதுல மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தண்டலும் வீங்கள வேனிலும் அதனால என்ன மூச்சு வண்டரை பொய்கையும் கொண்டது ஈசன் எந்த இணையடி நிழலை அவர் என்ன சுண்ணாம்பு களைவாயில் வச்சுருக்கான்னு அவர் நினைச்சார் இது சுண்ணாம்பு களவாயிலே பகவானுடைய திருவடியில் இருக்கிற மாதிரி குடுகுடுன்னு இருக்குன்ட்டார் குடுகுலன்னு இருக்குன்ட்டார் அந்த ஆட்டிடியூடு பகவான் சத்தியம் என் தெய்வம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அது உனக்கு இல்லை வேதம் சத்தியம் ஆனால் அப்படின்னு ஒன்று போட்டதுலே கிளாஸு அந்த ஆனாளுக்காக ஒரு கண் போயிடுச்சுன்ட்டு அந்த ஆனால்னு போட்டதுக்காக உனக்கு ஒரு கண் பார்வை போச்சு வேறு ஒன்றும் இல்லைன்னார் அதனால இன்னும் அதுக்கப்புறம் அவர் நிறையா வேலைகள்லாம் பண்ணி இந்த புத்த மதத்தை அழிச்சு விட்டார் இப்போ அவர் நினைச்சாரு நான் வந்து மீமாம்சகன் மீமாம்சாவில் என்ன கர்மா பண்ணுறமோ அந்த கர்மாவுக்கு பாவ கர்மாக்களுக்கு அதுக்கு நிச்சயமாக அதுக்கு பயன் உண்டு ஆகவே அந்த பாவகர்மாவுக்கு பிராய்சித்தம் பண்ணி ஆகணும் குரு துரோகம் பண்ணினேன் என்ன குரு துரோகம் ஒரு புத்த மத குருவை நான் புத்திஸ்டின்னு சொல்லி ஏமாத்தி அவர்கிட்ட பாடம் படித்தேன் அதனால் இப்போ போய் நான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுன்னே சாஸ்திரத்தை தேடி பார்த்தேன் அதில் தாஸ்திரத்தில் இந்த மாதிரி துஷாகினி பிரவேசம் பண்ணுறது தான் அதுக்கு ஒரே வழின்னு போட்டுருந்தது அதனால் இப்போ துஷாகினி பிரவேசத்தில் நுழைஞ்சிருக்கார் அவர் உடம்பு எரியத்துக்கு என்ன கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் ஒன்றா போய் அவரை பார்க்கலாம் அந்த இடத்துலன்ட்டான் நேரடியாக இவர் வந்த இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த காலத்தில் இருக்கிற இன்டலெக்சுவல் ஆனஸ்டியை பாருங்கள் உடம்பு எரிஞ்சுன்னு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிகிட்டு வேதனைன்னா அப்படி இருக்கும் வேதனை அந்த உடம்புல அந்த வேதனைக்கு நடுப்புற ஆதிசங்கர் வேற ஒரு ஃபிலாசபியோடு வந்திருக்கார் அவரோட இவர் பேசுகிறார் பேசுகிறார் அதனால் பேசி அவர் இடத்துல பல விஷயங்களை கேட்டு அவரும் சொல்லி பதில் சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆகவே இவர் வந்து பேசுகிற போது தன்னுடைய உடல் வேதனையே அவர் மறக்கிறார் கடைசியில் இவருடைய ஆர்குமெண்ட்டு அவருடைய ஆர்குமெண்ட்டு எல்லாம் முடிஞ்சது போது இவர் சொன்னார் நீங்கள் வந்துருந்தது கொஞ்சம் லேட்டாகிடுச்ச அவ்வளோதான் நீங்கள் இதே ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி வந்திருந்தேன்னா ப்ராபபிளி நான் உங்கள் ஃபிலாசபிக்கு சேஞ்ச் ஆகியிருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நானே நாட்டில் செஞ்சிருப்பேன் இந்த மாம்சத்தை பரப்பியிருந்தேன் பகவான் பலதாதா ஆகவே கர்மாக்களுக்கு தானாக பலன் கொடுக்குற அந்த உரிமை கிடையாது பலன்களை கொடுக்குறவன் ஒரு பகவான் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் கொடுக்குறான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுகிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு அது முடியல அதனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அதனால் நான் வேறு ஒன்றும் செய்ய முடியல ஆனால் என்னுடைய வேலை அப்படின்னு கேட்டார் சங்கர் உண்மை வேலை அதனால நிற்காது என்னுடைய சிஷியர்களில் ரொம்ப சிறந்தவர் மண்டனமிஸ்ரன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மாகேஷ்மதி அப்படின்னு ஒரு நகரத்தில் இருக்கார் இந்த மீமாசகர்கள் எல்லாருமே கிரகஸ்தர்கள் சன்னியாசத்தையே பிடிக்காத அவளுக்கு சன்னியாசி கர்மாவிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் இழிவாக நினைக்கிறவர்கள் நம்ம இந்து தர்மத்திலேயே சன்னியாசத்துக்கு மதிப்பே கிடையாது நல்லா கவனிச்சிங்க சன்னியாசியாக இருக்கிறது ரொம்ப இழிவாகத்தான் கருதப்பட்டது சங்கரர் தான் சன்னியாசத்திற்கு உயர்வை கொண்டு வந்தார் சன்னியாசத்திற்கு ஒரு உயர்வு சங்கரரால் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அதே உயர்வை யார் கொண்டு வந்தால் தெரியுமா விவேகானந்தர் கொண்டு வந்தார் விவேகானந்தர் கொண்டு இன்றைக்கி அந்த விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணா மடம் சன்னியாசிகளை நீங்கள் விரல் நிறுத்தி ஒன்றுமே பேசிட முடியாது வேற ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் ஆனால் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய துறவு அந்த சங்கர மடங்களுடைய துறவு போல் அப்படி அப்பழுக்கற்ற ஒரு துறவு ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் உருவாக்கி அதை கட்டுப்பாட்டோட காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் அதனால சன்னியாசத்திற்கு மதிப்பு ஆனால் ஏன் விவேகானந்தரும் சரி சங்கரரும் சரி இந்த எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கணும்னு நினைக்கவும் இல்லை சன்னியாசத்தை பெரிய எண்ணிக்கையில் வளர்க்கணும்னு நினைக்கல ஏன்னா அதுக்கு தகுதி வாங்கவன் மட்டும்தான் போகணும் தகுதி இல்லாதவங்க போகக்கூடாது அதனால்தான் ராமகிருஷ்ணா மடத்தில் இன்றைக்கு கூட விவேகானந்தர் எல்லாரையும் ராமகிருஷ்ணா மட்டத்தில் சேர்த்து சன்னியாசியாக்க ஆக்க விரும்புறதில்ல அவங்க செலக்டட் ஃப்யூவை வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த செலக்டட் ஃபியூ டிசர்விங் பெர்சன்ஸாக இருக்கணும் அந்த ஏபிள் குவாலிஃபைடு பீப்புளாக இருக்கணுங்கிறதுல அதனால் வீர அந்த மண்டலம் இஸ்வரர் கிரகஸ்தராக இருக்கிறார் அவரை போய் பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு மூலமாக உங்கள் ஃபிலாசபியை நீங்கள் பரப்பலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை செய்வதற்காக பட்டர் நெருப்பில் கருகி அந்த சங்கரருடைய கண் அந்த பாதங்களிலேயே தன்னுடைய பார்வையை பதித்து அப்படியே அவருடைய கடைசி மூச்சு அடங்குகிற வரைக்கும் சங்கரர் கூடவே இருந்தார் சங்கரர் கூடவே இருந்தார் இவருடைய பாதங்களை பட் பார்த்து கொண்டு இருக்கிற போது எனக்கு என்னுடைய வேதனை குமரில குமரிலபட்டர் அதனால் அந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்காகவே சங்கரர் அங்கே காட்சி கொடுத்து கொண்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த பிராணத்தியாகம் பண்ணி அவர் முடித்ததுக்கப்புறம் பௌத்தர்களுடைய சூன்யவாதத்தை வென்று கர்மாக்களின் மேன்மையை நிலைநாட்டி கர்மா ஒன்றே கடை தேற்றும் என்ற அவரது மீமாம்சக மத அஸ்திவாரத்தின் மீது இப்போ சங்கரர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கர்மம் பக்தி ஞானம் குமரையில் பட்டர் செஞ்ச வேலை ஏற்கனவே செஞ்சாச்சு சூன்யவாதத்தை வென்றாச்சு கர்மாக்களுடைய மேன்மையை நிலைநாட்டியாச்சு இப்போ அதுக்கு மேலே கர்மா பக்தி ஞானம் ஞானத்துக்கு போகிறதுக்காகத்தான் இந்த கர்மாவெல்லாமே தவிர கர்மாவே கட்டின அழகிறதுக்காக கர்மா இல்லை இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அப்படிங்கிறத சொல்கிறது அப்புறம் கர்மாவுக்குரிய பலனை கொடுக்குற அதிகாரம் கர்மாக்களுக்கே கிடையாது கர்மாக்கள் செய்வதனால கொடு ஏற்படக்கூடிய பலன்களை பகவான் தான் கொடுக்குறான் அப்படிங்கிற அந்த உண்மையும் நமக்கு உணர்த்தின அதான் அன்றைக்கி அதுக்கு உதாரணம் சொன்னேன் ஒரு சின்ன குழந்தை பால் வேணும் அப்படின்னு அழுதுதுன்னாக்கா பக்கத்தில் பால் பாட்டில் இருக்குது குழந்தை இங்கே இருக்குன்னா பால் பாட்டில் தானாகவும் குழந்தை வாய்க்குள்ளே வந்து போகாது அல்லது குழந்தையை போய் பால் பாட்டில் எடுத்து வாயில் வச்சுக்க முடியாது இந்த அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ என்ன பண்ணோன்னா அம்மா பக்கத்தில் வச்சு இருந்து இந்த குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு தெரிஞ்சு அந்த பால் பாட்டில் எடுத்து அந்த குழந்தையோட வாயில் வைப்போம் அப்புறம் அந்த குழந்தை சாப்பிடும் இந்த ஜீவன் சிற்றறிவு குழந்தை மாதிரி இது போய் பாலை எடுத்து வாய் சாப்பிட முடியாது பால் பாட்டில் ஜடம் அது தானாக இது வாய்க்குள்ளே வராது இப்போ ரெண்டுக்கும் நடுப்புற பகவான்கிற அம்மா இந்த ஜீவனுடைய மேலே இருக்கிற கருணையினால் இந்த ஜீவன் செய்திருக்கிற பாப புண்ணியங்களுடைய பலனை இந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறா நல்ல பண்ணியம் பண்ணியிருந்தால் பாலாக கொடுப்போம் அப்படி இல்லைன்னா வேப்பம்பு கஷாயம் கொடுப்போம் இந்த ரெண்டுலையும் மாறி மாறி கொடுப்போம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து இது உள்ளுக்குள்ளே போகும் ஆகவே இந்த தாயாருடைய ஸ்தானம் எப்படி இருக்கோ இந்த இடத்துல அந்த ஸ்தானத்தை பகவான் வகிக்கிறான் என்பதை சொல்லி எல்லாமே பிரம்மத்தை உணர்வதற்காகத்தான் என்கின்ற விஷயத்தை செஞ்ச மாகேஷ்மதியில் அவர் மண்டல மிஸ்ர சந்தித்ததிலிருந்து அதற்கப்பறம் நடக்கக்கூடிய விஷயங்களை நாளைய தினம் பார்ப்போம் வான் முயல் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த